இந்த கட்டளைகளில் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அப்படி செய்யும்படி மற்றவர்களுக்கு போதிக்கிறவன் விண்ணரசில் சிறியவன் எனக் கருதப்படுவான். ஆனால் இந்த கட்டளைகளை தானும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் போதிக்கிறவன் விண்ணரசில் பெரியவன் எனக் கருதப்படுவான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய நீதி பரிசேயர், நீதி சட்ட ஆசிரியர்கள் ஆகியோரின் நீதியை விட மேலானதாய் இருக்க வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் விண்ணரசுக்குள் செல்ல மாட்டீர்கள். கொலை செய்யாது. கொலை செய்பவன் எவனும் தண்டனை தீர்ப்புக்கு உட்படுவான் என்று வெகு காலத்திற்கு முன்னரே மக்களுக்கு சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாராவது தனது சகோதரன் அல்லது சகோதரியுடன் கோபமாயிருந்தால் அவன் தண்டனை தீர்ப்புக்கு உட்படுவான். மேலும் தனது சகோதரனை அல்லது சகோதரியை முட்டாள் என்று சொல்கிறவன் ஆலோசகரின் நீதிமன்றத்தில் அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் ஒருவனை சபிக்கிறவனோ நரகத்தின் நெருப்புக்குள்ளாகும் அபாயத்தில் இருக்கிறான். அதனால் நீ உன் காணிக்கையை பலிபீடத்தில் கொடுக்கும் போது உன் சகோதரனுக்கு அல்லது சகோதரிக்கோ உன்மேல் ஏதாவது மனத்தாங்கல் இருப்பது நினைவுக்கு வந்தால் பலிபீடத்தின் முன்னே உன் காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் போய் உன் சகோதரனுடன் அல்லது சகோதரியுடன் ஒப்புரவாகி அதன் பின் வந்து உனது காணிக்கையை செலுத்து. உனது பகைவன் உன்னை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும் போது வழியிலேயே அவனோடு விரைவாக பிரச்சனைகளை தீர்த்துக்கொள். அல்லது அவன் ஒருவேளை உன்னை நீதிபதியிடம் ஒப்புவிக்கப்படக்கூடும். நீதிபதி உன்னை அதிகாரியின் கையில் ஒப்படைத்தால் நீ சிறையில் போடப்படலாம். உன்னிடத்தில் இருக்கும் கடைசி காசையும் செலுத்தி தீர்க்கும் வரை நீ வெளியே வரமாட்டாய் என்று நான் உனக்கு உண்மையாய் சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதே என சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாராவது ஒருவன் ஒரு பெண்ணை காம இச்சையுடன் பார்த்தால் அவன் அவளுடன் அப்போதே தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தவனாகிறான். உனது வலது கண் உன்னை பாவம் செய்ய தூண்டினால் அதை தோண்டி எரிந்துவிடு. உனது முழு உடலும் நரகத்தில் எரியப்படுவதை பார்க்கிலும் உனது உடலின் ஒரு பகுதியை நீ இழப்பது நல்லது. உனது வலது கை உன்னை பாவம் செய்ய தூண்டினால் அதை வெட்டி எரிந்து போடு. உனது முழு உடலும் நரகத்துக்குள் போவதை பார்க்கிலும் உடலின் ஒரு பகுதியை நீ இழப்பது உனக்கு சிறந்தது. தனது மனைவியை விவாகரத்து செய்பவன் எவனும் அவளுக்கு விவாகரத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவனாவது ஒருவன் தன் மனைவி விபச்சாரம் செய்ததினால் அன்றி வேறெந்த காரணத்திற்காகவும் அவளை விவாகரத்து செய்தால் அவன் அவளை விபச்சாரத்திற்குள்ளாக்குகிறான். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை திருமணம் செய்பவனும் விபச்சாரம் செய்கிறான். மேலும் நீங்கள் ஆணையிட்டதை மீற வேண்டாம். கர்த்தருடன் செய்து கொண்ட ஆணைகளை நிறைவேற்றுங்கள் என்று வெகுகாலத்திற்கு முன்னே மக்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒருபோதும் ஆணையிட வேண்டாம். பரலோகத்தின் மேல் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது இறைவனின் அரியணை. பூமியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது இறைவனின் பாதபீடம். எருசலேமை கொண்டும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் பட்டணம். உனது தலையில் அடித்தும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உன்னால் ஒரு தலைமுடியை ஏனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாதே. ஆகவே உங்களிடமிருந்து வரும் பதில் ஆமென்றால் ஆமென்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும். இதற்கு மேலாக வருவதெல்லாம் தீயவனிடமிருந்தே வருகிறது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களை எதிர்க்கும் தீய நபருடன் போராட வேண்டாம். எவனாவது உங்களை வலது கன்னத்தில் அடித்தால் அவனுக்கு மற்ற கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவன் உங்களுடன் வழக்காடி உங்கள் ஆடையை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உங்கள் மேலாடையையும் கொடுத்து விடுங்கள். யாராவது உங்களை 1 கிலோமீட்டர் தூரம் வரும்படி வற்புறுத்தினால் அந்நபரோடு 2 கிலோமீட்டர் தூரம் செல்லுங்கள். உங்களிடத்தில் கேட்பவனுக்கு கொடுங்கள். உங்களிடம் கடன் வாங்க விரும்புகிறவனிடமிருந்து விலகிச் செல்ல வேண்டாம். உங்கள் அயலானுக்கு அன்பு காட்டுங்கள், உங்கள் பகைவனுக்கு பகையை காட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவர்களுக்கு அன்பு காட்டுங்கள், உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக மன்றாடுங்கள். அதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவிற்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் தீயவர்கள் மேலும் நல்லவர்கள் மேலும் தனது சூரியனை உதிக்கச் செய்கிறார்.
நீதியுள்ளவர்கள் மேலும் நீதியற்றவர்கள் மேலும் மழையை அனுப்புகிறார். உங்களில் அன்பாயிருக்கிறவர்களில் நீங்களும் அன்பாயிருந்தால் நீங்கள் பெறும் வெகுமதி என்ன? வரி வசூலிப்பவர்கள் கூட அப்படி செய்யவில்லையா? உங்கள் சொந்தக்காரர்களை மட்டும் நீங்கள் வாழ்த்துவீர்களானால் மற்றவர்களை பார்க்கிலும் நீங்கள் மேலாக செய்வது என்ன? இறைவனை அறியாதவர் கூட அதை செய்யவில்லையா? உங்கள் பரலோக பிதா நிறைவுடையவராய் இருக்கிறது போல் நீங்களும் நிறைவுடையவர்களாய் இருங்கள்.